Hello students, welcome to our science class. So I hope you are fine and safe in your home. So இன்னைக்கு நம்ம சயின்ஸ் கிளாஸ்க்குள்ள நம்ம போகலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. நம்மளுடைய எர்த் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ப்ளூஷ் க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ப்ளூ அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? 3/4 ஆஃப் எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர். ஸோ அப்போ அந்த வாட்டர் தான் ப்ளூஷாக நமக்கு தெரியுது. ஸோ அப்போ க்ரீன் அப்படின்னு சொன்னால் அது என்ன மென்ஷன் பண்ணுது? அது எஸ் கரெக்ட், பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட் இந்த வேர்ல்டில் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளால் சர்வே பண்ண முடியுமா? நம்ம ஃபுட்டுக்காக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம மட்டும்தானா? இல்லை, எல்லா அனிமல்ஸுமே பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது பிளான்ட்லேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது? எல்லா விதமான ஃபுட் ஐட்டம்ஸும் நமக்கு பிளான்ட்டை தான் கொடுக்குது. ஸோ நம்ம லிவ் பண்ணுறதுக்கான எல்லாமே பேசிக்லேருந்து எல்லா அனிமல்ஸுக்கும் ஃபுட்டு நக்க ஃபுட்டுக்காக நம்ம டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட பிளான்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் அவர் மேஜர் ரோல் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான பிளான்ட்ஸ் எப்படி க்ரோ ஆகுது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ உங்கள் வீட்டில் செடி வாங்கிட்டு வச்சுருப்பாங்க, அம்மா தண்ணி ஊற்றுறாங்க, வளருதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதில் என்னென்ன பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த லெசனில் நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் நேம் இஸ் க்ரோயிங் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போது இந்த பிளான்ட் நமக்கு எப்படி முதல் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் மூலமாக நமக்கு இன்னும் வேறு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன். நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருப்போம் லீவ்ஸ் லெசனில். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஞாபகம் வருதா? ஓகே, ஸோ அதில் நமக்கு என்ன ரிலீஸ் பண்ணுது? அது ஆக்சிஜன். ஸோ நமக்கு ரெஸ்பயர் பண்ணி நம்ம லீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சிஜன் சப்ளையும் பிளான்ட் தான் கொடுக்குது. அப்போது பேசிக் ஃபுட்டு அண்ட் ஆக்சிஜன் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது? பிளான்ட்லேருந்து கிடைக்குது. தென் மெடிசின்ஸ். ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு வைரஸ் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஸோ கோவிட்-19. ஸோ அதுக்குமே நம்ம ஆன்டிபயோட்டிக்காக என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? டர்மரிக் அண்ட் நீம் லீவ்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய டிசீஸ்க்கான மெடிசின்ஸ் நமக்கு பிளான்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சித்தா அண்ட் ஆயுர்வேதிக். அப்போது கமர்ஷியல் வேல்யூவாகவும் நமக்கு பிளான்ட்லேருந்து கிடைக்கிற வுட்டு. இந்த வுட் நமக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறக்கு ப்ளஸ் நிறையா நம்மளுக்கு டேபிள் சேர் மேக் பண்ணுறக்கு நமக்கு யூஸ் ஆகுது. தென் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் எதில் நமக்கு கிடைக்குது? காட்டன் பிளான்ட். அப்போ இந்த காட்டன் பிளான்ட்லேருந்து கிடைக்கிற ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளாத் மேக் பண்ணிக்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுலேருந்து இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான பிளான்ட்ஸ் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்? நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அது க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அவர் க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால் அவர் க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ என்னென்ன படிச்சிருப்போம்? ரூட், ஸ்டெம், பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளார் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதில் ஒரு நியூ பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகிறக்கான சீட்ஸ் எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளார். இந்த ஃப்ளார் தான் நம்மளுக்கு ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது. அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே தான் என்ன இருக்கும்? சீட்ஸ் இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஃப்ளாருக்குள்ளே ஒரு ஃப்ரூட்டுக்குள்ளே ஒரு சீடு தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் ஆன்சர் இஸ் நோ. நீங்கள் மேங்கோ சாப்பிட்ருப்பீங்க, ஒரு மரத்தில் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும்தான் இருக்கா? இல்லை, ஒரு ஃப்ரூட்டுக்குள்ளே ஒரு சீடு இருக்கும். இதே இது பொம்க்ரையன் சாப்பிட்ருப்பீங்க, ஸோ அதில் ஈச் ஃப்ரூட் ஹாவ் எ சிங்கிள் சீட்ஸ், அது ஒரு பஞ்சஸாக இருக்கும். ஸோ அப்போது ஜாக் ஃப்ரூட்லேயே அதே மாதிரி தான் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே சீட்ஸ் இருக்கும். அப்போது ஒரு பிளான்ட் நிறைய சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போது ஒரு சிங்கிள் பிளான்ட் ப்ரொடியூசஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ். அப்போது இந்த எல்லா சீட்ஸுமே நமக்கு ஜெர்மினேட் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன ரீசனாக இருக்கும் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஓகே, சம் சீட்ஸ் ஆர் ஈட்டன் பை பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஒரு பழம் மரத்தில் பழுக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ என்ன பண்ணோம்? ஒரு ஸ்குரில் வரும், ஒரு பேர்டு வரும், அதை சாப்பிடும். அப்போ சாப்பிடும்போது அந்த சீட் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இதனால் அந்த சீட் வேஸ்ட் ஆகிடலாம். இல்லை அப்படின்னா ஹெவி ரெயின், ஹெவி விண்டு அடிக்கும் போது நினச்சிக்கோங்க. இப்போ காற்று அடிக்குது அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடுது. ஸோ அப்போது அது டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மழை பெய்யும்போது அந்த தண்ணியில் தண்ணி பட்டு டீகே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூலமாகவும் எல்லா சீட்ஸும் நியூ பிளான்ட்டாக ஜெர்மினேட் ஆகாது.
அப்போ ஒரு சீட் ஜெர்மினேட் ஆகணும் அப்படின்னா என்ன இம்பார்ட்டன்டா முதல்ல வேணும் அப்படின்னா ஏர், வாட்டர், சன்லைட், இந்த மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தேவையான அளவுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அந்த சீட் ஜெர்மினேட் ஆகாது. அப்போ ஒரு சீட் ஜெர்மினேட் ஆகி நியூ பிளான்ட்டா ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஏர், வாட்டர் அண்ட் சன்லைட். இந்த ரொம்ப தான், இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சீட்ஸ் எல்லாமே ஒரே ஷேப்ல ஒரே சைஸ்ல தான் இருக்கா? இல்லை. இப்போ நீங்க பீ சீட்ஸ் பார்த்துருப்பீங்க, உருண்டையா இருக்கும். பீன் ஷேப் சீட்ஸ் பார்த்துருப்பீங்க, அது வேற சைஸ்ல இருக்கும். இதே இது மேங்கோ சீட்ஸ் பார்த்துருப்பீங்க, லார்ஜர் சைஸா இருக்கும். அப்போ சீடுக்கு சீடு நமக்கு டிஃப்ரென்ஷியேட் இருக்கா? ஸோ அப்போ ஒரே சைஸ்லயும் ஒரே ஷேப்லயும் இருக்காது. அப்போ அதோட சைஸ்ல எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்ல தான் அது டிஃப்ரென்ஷியேட் இருக்குமே தவிர அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஸோ அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா சீட் கோட் அண்ட் சீட் லீவ்ஸ். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சீட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? சீட் கோட். இட் இஸ் எ திக் அவுட்டர் கவரிங் ஆஃப் த சீட். இது உள்ள இருக்க சீடை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு அவுட்டர் கவரிங். ஓகேவா? ஸோ சீட் கோட்டுங்கிற என்னது? ஸோ சீடை ப்ரொடெக்ட் பண்ற அவுட்டர் கவரிங். ஸோ இதுக்கு ஆன் த சைட் ஆஃப் த சீட் அப்படின்னு பார்த்தோம்னா தர் இஸ் எ ஸ்கேர். இந்த ஸ்கேர் எதுக்காக இருக்கு அப்படின்னா இந்த சீட் அந்த ஃப்ரூட்டோட அட்டாச் பண்ற இடம் தான் இந்த ஸ்கேர். ஓகேவா? அப்போ ஆன் த சைட் ஆஃப் த சீட்ல என்ன இருக்கும்? தர் இஸ் எ ஸ்கேர். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்கேருக்கு மேல ஒரு சின்ன டைனி ஹோல் இருக்கும். இந்த ஹோல் எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த சீட் ஜெர்மினேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏர், வாட்டர் தேவைன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவர் சாயில் இருக்கும்போது அதுக்கு தேவையான உள்ள சீடுக்கு தேவையான ஏர், வாட்டர் அது அலோவ் பண்ணுற ஒரு பாத்வே தான் இந்த டைனி ஹோல். அப்போ சீட் கோட்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? சீட் கோட் இஸ் எ ப்ரொடக்டிங் அவுட்டர் கவரிங் பார்த்துருக்கோம். தர் இஸ் எ ஸ்கேர், அதாக ஃப்ரூட்டோட அட்டாச் பண்ணுற இடம். அடுத்தது பார்க்க போகிறது என்னது? இஸ் எ டைனி ஹோல் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வழியாக தான் ஏரும் வாட்டரும் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சீட் லீவ்ஸ். இந்த சீட் லீவ்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காட்டிலிடன்ஸ். எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்? காட்டிலிடன்ஸ். ஓகேவா? அப்போ இந்த காட்டிலிடன்ஸ் எதுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சீட் கோட்டுக்கு உள்ள அது வளர்ற பேபி பிளான்ட்டுக்குரிய ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுற இடம் தான் இந்த காட்டிலிடன்ஸ். ஸோ ஃபுட் ஸ்டோர் பண்ணுற இடம் தான் என்னது? காட்டிலிடன்ஸ். இந்த டூ காட்டிலிடன்ஸுக்கு இன்பிட்வீன்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா நியூ பிளான்ஸ் ஜெர்மினேட் ஆகும். அப்போது ஒரு பேபி ஷூட் வளருது அப்படின்னா அதுக்குரிய ஃபுட் எதுலேருந்து கிடைக்கும்? காட்லிடன்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பேபி ஷூ ரூட் வந்து கீழே இருக்கும், பேபி ஷூட் மேலே இருக்கும். ஸோ பேபி ரூட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ரேடிக்கல்ஸ். பேபி ஷூட் இஸ் கால் ரேடிக்கல்ஸ். பேபி ஷூட் இஸ் கால் பிளம்யூல். ஸோ இந்த இதில் இதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம், காட்டிலிடன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ சீட் கோட் வந்து சீடை ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ இந்த காட்டிலிடன்ஸ் எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த பேபி பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகே, சரி. இந்த காட்டிலிடன்ஸை பேஸ் பண்ணி இந்த சீட்ஸை டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா மோனோகாட் அண்ட் டைகாட். மோனோகாட் அண்ட் டைகாட். மோனோகாட்னா மோனோ அப்படின்னா சிங்கிள், டைகாட் அப்படின்னா டை அப்படின்னா டூ. அப்போ இதிலே தெரிஞ்சிருக்கும். அப்போது டைகாட் அப்படின்னா இந்த காட்லிடன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த காட்லிடன்ஸை டூ செப்பரேட் ஈக்குவல் ஹாஃபாக நம்மளால் பிரிக்க முடியும். சி திஸ் இமேஜ். ஸோ ரெண்டாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடிகிறது தான் டைகாட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பி சீட்ஸ் பார்த்துருப்பீங்க, அதோட சீட் கோட்டை உரிச்சதுக்கப்புறம் உள்ள ரெண்டாக நம்மளால் ஹாஃபாக பிரிக்க முடியும். ஸோ அப்போது இது டூ காட்லிடன்ஸ் இருந்தது அப்படின்னா டைகாட் சீட்ஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பி சீட்ஸ் அண்ட் மேங்கோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோனோகாட் சீட். மோனோனா என்ன சொல்லியிருக்கேன்? சிங்கிள் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது அதை டூ ஹாஃபாக என்ன பண்ண முடியாது? நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. அப்போது தட் இஸ் ய மோனோகாட் சீட்ஸ். ஓகேவா? ஸோ டூ ஹாஃபாக பிரிக்க முடியலன்னா அதுக்கு பேர் என்னது? மோனோகாட் சீட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லலாமா? ஓகே, பீட் அண்ட் ரைஸ் மைஸ். நம்ம வீட்டில் நம்ம பார்த்துருப்போம், நீங்கள் செப்பரேட் பண்ண முடிஞ்சால் செப்பரேட் பண்ணி பாருங்கள், செப்பரேட் பண்ண முடியாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட ஓவர் ஆகுது. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம? ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ், இம்பார்ட்டன் ஆஃப் த பிளான்ட்ஸ் பார்த்துருக்கோம்.
சீட்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். தென் அதை ஸ்காட்லிடன்ஸ் பேஸ் பண்ணி சீட்ஸை எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.